வணக்கம். கொழுமிச்சம்பழம் சாதம் செய்யலாம், இது கொழிஞ்ச பழம்னு சொல்லலாம். எலுமிச்சை சாதத்துக்கு மாற்றான ஒரு சாதம். எலுமிச்சை பழம் சில பேருக்கு பிடிக்காது, அதில் வெறும் புளிப்பு மட்டுமே இருக்கிறதுனால நிறைய பேர் அதை விரும்புறதில்ல. ஆனால் இதில் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால சுவையாக இருக்கும். கொழுமிச்சம்பழம் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இப்போ சொல்ல போகிற அளவு 2-3 பேருக்குள்ளே சாப்பிடலாம். இதுக்கு கொழுமிச்சம்பழம் 5 நம்பர் எடுத்துக்கலாம். ரைஸ் 1 கப்பு, நான் தூய மல்லி ரைஸ் எடுத்திருக்கேன். வரமிளகா 3 எடுத்துக்கலாம், வேணும்னா ஒன்று எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை வேர்க்கடலை வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயம். சாதம் வெந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம கொழிஞ்சி பழத்தை கட் பண்ணி அந்த சாறு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பழத்தில் இருக்க விதையை மட்டும் நீக்கினா போதும், மற்றபடி எதையும் வடிகட்டலாம் வேண்டாம். பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயத்துக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே போட்டுடலாம், அப்போ தான் நல்லா கரையும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி விடலாம். சுவையான கொழிஞ்சி பழ சாதம் தயார், சாப்பிடலாம்.